ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜனாஸ் கிச்சன். ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் என்ன சமையல் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பூஜைக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோலம்லாம் போட்டுட்டு அம்பாளுக்கு வந்து குத்துவிளக்கு அலங்காரம் எப்படி எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட அதுவும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ நாம் வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூஜைக்கு தான் கோலம் போட்டுட்ருக்கேன். வெள்ளை தரங்கனால கோலம் மாவு அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. கோலம் போட்டு காவிட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுட்டு பண்ணால் உங்களுக்கு மெலிசா நல்லா வரும் காவிடுறதுக்கு. நம்ம ஆனால் யூஸ் பண்ணாத ப்ரெஷ் புதுசாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா சுவாமிட்டு போடுறோம்ல, அழகு போட்டாச்சு. பழகிலையும் ஒரு கோலம் போட்டலாம். பித்தளை தாம்பாளம் வச்சு அதில் அரிசி போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் அப்புறம் வந்து காசு போட்டணும். குத்து விளக்கில் நாமும் இந்த முனையானது இந்த பக்கம் வரணுங்க, கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து குத்து விளக்கு சந்தனம் வைப்போம். கீழேருந்து வைக்க ஆரம்பிங்க. ஏன்னா கீழேருந்து வைக்க ஆரம்பித்தோன்னா படிப்படியாக முன்னேறுவோம் ஒருத்துக்கு ஒரு அர்த்தம். அதாவது சந்தனம் ஊற்றும் போது மட்டும் கீழேருந்து குத்து விளக்குக்கு ஆரம்பிக்கணும். அது இந்த மோதிர வரலாறு. குத்து விளக்கு என்ன பண்ண போகிறேன்னு செய்ய சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு குத்து விளக்கில் ஒரு கட்டப்பையில் இருக்கிற குச்சி இருக்கு பாருங்க, அதை எடுத்து நல்லா டைட்டாக கட்டிக்கங்க. விளக்கில் குத்து விளக்கில் நான் வந்து சணல் போட்டு தான் கட்டியிருக்கேன். அதில் வந்து அம்பாளோட பாவாடை கட்டிடுங்க. இது மாதிரி கட்டினோம்னா உங்களுக்கு மாலைக்கு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அம்பாள் முகத்தை வச்சு மாலை சரம் போட்டாச்சு. இப்போ விளக்கு ஏற்றுனேன். விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் தான் பூஜை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் விளக்கு ஏற்றியாச்சு. அஞ்சு முகம் ஏற்றுங்க. கிழக்குலேருந்து ஆரம்பித்து தெற்கு அந்த மாதிரி தான் விளக்கு ஏற்றணும். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அப்புறம் கலசம் பூஜை பூஜை அப்படிலாம் பண்ண போகிறேன். கலசேசே முகே விஷ்ணு கண்டே ருத்ரே சமாதி மதுரம் பூஜையாமி. ஓம் மகாலட்சுமி மாம் குல்பம் பூஜையாமி. ஓம் இந்திராயை மாம் ஜங்கம் பூஜையாமி. ஓம் சண்டிகாயை நமாம் ஜானும் பூஜையாமி. ஓம் சூரப்பிரதி ஓம் விக்ரே நமாமோம் வித்யாயே நமாமோ சர்வபூதஹிதப்பிரதாயே நமாமோம் ஸ்ரத்தாயே நமாம். ஓம் விபுத்தாய நமாமோ சுரப்யாய நமாமோம் பரமாத்மிகாயே நமாமோம் வாசசே நமாம். ஓம் பத்மமாலாய நமாமோம் சுதாய வல்லபாய நமாம். ஓம் அசோவாய நமாமோம் அமிர்தாம் ஓம் வர ஓராய நமாமோ யஸ்வின் பக்தானாம் தேவி நாராயண குடுமே. சக்கரானம் மோதகம் ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும்.
வளர்த்தோம் அம்மா, பல்வத வர்த்தனி அறம் வளர்த்தோம் அம்மா, பல்வத இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இந்த பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜனாஸ்க்கு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.